கொரோனா நோய் தொற்றால் முடங்கி கிடக்கும் தொழிலாளர்களுக்கு மே தின கொண்டாட்டம் காணல் நீராகி எப்போது மீண்டும் பழைய நிலை திரும்பும் என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உழைக்கும் மக்களின் உயர்வை உணர்த்துவதற்காக கொண்டாடப்படுவதுதான் உழைப்பாளர் தினம். தங்களின் உதிரத்தையே வேர்வையாக சிந்தி உழைக்கும் மானிட வர்க்கத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 1 உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய உழைப்பாளர்கள் முற்காலத்தில் 18 வேலை செய்தனர். இதை எதிர்த்து தாங்கள் உழைக்க வேண்டிய நேரத்தை 8 வரையறுத்து அதற்காக போராடி அந்த உரிமையை பெற்ற நாளே இந்த மே தினமாகும். எனவே வருடம் முழுவதும் உழைக்கும் மக்கள் தங்களுக்காக 1 விடுமுறை எடுத்து இந்நாளில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வர். இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறு குறு தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பூக்கடை, காய்கறி வியாபாரம், துணிக்கடைகள், பழக்கடைகள் உள்ளிட்டவைகள் கடுமையான நஷ்டத்தை அடைந்துள்ளன. வியர்வை சிந்தி உழைக்கும் தொழிலாளிகளுக்கு இந்த ஆண்டு உழைப்பாளர் தின கொண்டாட்டம் என்பது எட்டாக்கணியாகவே உள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர் தொழிலாளர்கள். மேலும் கொரோனா நோய் பரவல் குறைந்து மீண்டும் பழைய நிலைக்கு எப்போது திரும்பும் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஒவ்வொரு தொழிலாளியும் காத்து கிடக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இருப்பினும் இந்த உழைப்பாளர் தினத்தில் ஒவ்வொரு தொழிலாளியையும் கை கூப்பி தலை வணங்குவோமாக. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.